நாராயணர் திருச்செந்தூர் பார்கடலுக்குள்ளே 1008 மாசியிலே பொன் மகரத்துக்குள் சென்று மனு அவதாரமாக உதித்து தெச்சனாபூமியான சாமி தோப்புக்கு வந்தார். அந்த தெச்சனத்தின் பெருமைகளை இங்கே சொல்லி வருகின்றார். மூவாதி மூவர்கள், தேவாதி தேவர்கள், வேத புரோகிதர்கள், நாதாந்த வேதம் ஓதும் மறையோர்கள், அகத்தீசர், மா முனிவர்கள், தானுமால் அயன் என்ற மும்மூர்த்திகளும் ஒருமூர்த்தியாக குடிகொண்டுள்ள சுசீந்திரன், ஆணுவஞ்சேர் காளியான மண்டைகாட்டம்மன் கோவில், இவையெல்லாம் இந்த தெச்சனாபூமியிலே இருக்கின்றன. கன்னியாகுமரி தீர்த்தம் காசி தீர்த்தத்துக்கு நிகர் என்ற சொல்லுக்கு ஏற்ப முக்கடலும் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரி கடலிலே நீராடினால் பாவ வினைகளெல்லாம் தீர்ந்து போகும். எனவே இங்கே குடிகொண்டுள்ள குமரி பகவதி அம்மை மகிழ்ச்சியோடு வீற்றிருந்தாள். கட்டுமரங்கள், படகுகள் கடற்கரை ஓரத்திலே அலங்காரமாக காட்சியளிக்கும். ஆனைப்படைகள், சேனைப்படைகள் இவையெல்லாம் நிறைந்த திச்சனம். ஆகமங்களான அகிலத்திரட்டம்மானை அருள்நூல் வாசிக்கப்படுகின்ற திச்சனம். பார்வதியும் ஈஸ்வரனும் வந்த திச்சனம். மாயன் அவதரித்த திச்சனம். தெச்சனத்தின் பெருமைகளை சொல்லி முடித்துவிட முடியாது. இருந்தாலும் இந்த தெச்சனத்தின் தெய்வநீதம், ராசநீதம், மனுநீதம் இவைகளை பற்றி நமக்கு இங்கே சொல்லி வருகின்றார். பூத்து குறுங்கிக் கொண்டிருக்கும் புன்னை மலர் காட்டிலே பொன் வண்டுகள் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும். அன்னப்பச்சிகள் சோலையிலே குதித்து விளையாடி கொண்டிருக்கும். கனிந்த கதலிப்பழங்கள், கரும்புகள், பல சுளைகள் இவையெல்லாம் தெச்சனத்திலே செழிப்பாக கிடைக்கும். எங்கும் நாத ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். அதிகாலையிலே சூரியனை கண்ட மலர்கள் விரிந்து மனம் வீசிக் கொண்டிருக்கும். அரகரா சிவசிவா என்று இறைவனை துதிக்கின்ற ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். மல்யுத்த போட்டிகள், வீர விளையாட்டுகள் இங்கே நடைபெறும். விஷ்ணுவும் பிரம்மாவும் சேர்ந்து தன் திருமுடியை காண முடியாத அளவுக்கு விண் வளர்ந்து நின்ற அந்த சிவபெருமானை போற்றுகின்ற ஒலி கேட்கும். பெண்கள் விலை உயர்ந்த முத்துக்களை வைத்து பல்லாங்குழி என்ற பாண்டி விளையாட்டு ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஆயர்குல பெண்கள் மத்து கொண்டு மோர் கடைகின்ற ஒலி மடமட என்று கேட்டுக்கொண்டிருக்கும். கடல் சிற்பிகள், முத்துகள் இவையெல்லாம் கடற்கரையிலே குவிந்து அலங்காரமாக காணப்படும். பெண்கள் ஆலயங்களிலே கூட்டமாக குவிந்து குறவையிடுகின்ற ஒலியும் சங்கீத மேளமும் மங்கள கீதமும் வேதங்களை ஓதுகின்ற ஒலியும் ஆலயங்களிலே கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனைப்பவனிகள், குதிரைப்பவனிகள் ஊர்வலமாக ஆலயங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். தென்னங்குலைகள் காய்த்து வீட்டின் கூரை மீது தொங்கிக் கொண்டிருக்கும். இறப்போர்கள், பரதேசிகள் இவர்களை கண்டார்களேயானால் பொன்களை கொடுத்து உபசரிப்பார்கள். ஆலயங்களிலே அன்னமடங்கள் அமைத்து ஏழை ஆறில் ஒரு பங்கை கூட வரியாக செலுத்த இயலாதவர்களிடம் மன்னன் கட்டாயப்படுத்தி வரி கேட்க மாட்டான். 12 தவறாமல் வரி செலுத்திய மக்களிடம் 2 வரி இனி தர வேண்டாம் என்று சொல்லுவான். இப்படி மன்னன் நேர்மையாக ஆட்சி செலுத்தி வந்தமையால் தெய்வநீதம் அங்கே சிறந்து விளங்கியது. நாராயணர், லட்சுமி தேவி, பிரம்மதேவர், மா முனிவர்கள் எல்லோரும் சிவபெருமானை வணங்கி சொல்லுவார்கள்,
ஐயனே இந்த சோழனுடைய நெறி எப்படிப்பட்டது தெரியுமா? வேடன் ஒருவன் இறைச்சிக்காக அடிக்கப்பட்ட புறா ஒன்று பறந்து வந்து மன்னன் மடியிலே விழுந்தது. வேடன் வந்து மன்னனிடத்திலே புறாவை கேட்டான். மன்னன் வேடனிடத்திலே சொல்லுவான், நீ இறைச்சிக்காகத்தானே இந்த புறாவை அடித்தாய், இதோ பெற்றுக்கொள் என்று தன் தொடையை அறிந்து வேடனுக்கு கொடுத்துவிட்டு புறாவின் காயத்திற்கு மருந்திட்டு காப்பாற்றிய மன்னன் மேலும் மக்களிடத்திலே அதிக வரியை வாங்கிவிட்டான் மன்னன் என்று யாருமே சொன்னதில்லை. மக்களிடத்திலே எந்த மனக்கலக்கமும் இருந்ததில்லை. கோவில்கள் குளங்கள் இவற்றை உருவாக்கி தினமும் தான தர்மங்களை செய்து வந்தான். அதனால் சோழன் அரசாளுகின்ற நாட்டிலே தெய்வங்களை நீதியாய் செயல்பட செய்யும் என்று சொல்ல ஈசர் திருமாலிடத்திலே சொல்லுவார், பூமாதேவியை அழைத்து நாட்டை செழிப்படைய செய்யும், வருணனை அழைத்து மாதம் மூன்று மழை பெய்ய சொல்லும், உழைக்கின்ற மக்கள் இளைப்பாறுதலுக்காக இரவு என்று சொல்லக்கூடிய கங்குலை அழையும், வாயுவை அழைத்து மெல்லிய தென்றல் காற்றாக வீசச் செய்யும், புயலாக வீசி மக்களுக்கு அழிவினை உண்டு பண்ணிவிடக்கூடாது, உயிர் வரிக்கின்ற யமனை தன்னை பெற்ற தாய் தந்தையர்களை தெய்வத்துக்கு சமமாக மதித்து வந்தார்கள், தன்னுடைய கணவன் தூங்குவதற்காக அவனுடைய கால் கைகளை பிடித்துவிட்டு பணிவிடைகள் செய்து வந்தார்கள், கணவன் தூங்கிவிட்டதை அறிந்த பிறகுதான் அவள் தூங்குவாள், பெண்கள் எல்லோரும் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4 மணி அளவிலே எழுந்து முகம் கால்கைகளை கழுவி சுத்தம் செய்து படைத்த இறைவனை வணங்கிவிட்டு திருமுத்தங்களை பெருக்கி தண்ணீர் தெளித்து அழகாக கோலமிட்டு தன்னுடைய கடமை தவறாமல் வாழ்ந்து வந்தார்கள். தவம் செய்யக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்திய அந்த பெண்களுடைய மனு தர்மத்தை சொல்லி முடித்துவிட முடியாது. சான்றோர்கள் முதல் சக்கிலியன் வரை உள்ள 18 சாதி மக்களும் ஒரே இனமாக ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்தார்கள். தான் தான் பெரியவன் என்ற தலைக்கணமில்லாமல் வானலோக இறைவனையே பெரியவன் என்று பணிந்து வாழ்ந்து வந்தார்கள். ஒருவருக்கொருவர் அடிமைகளாக வாழாமல் சிவனுக்கு அடிமையாக வாழ்ந்து வந்தார்கள். எல்லா செயல்களையும் ஆண்டவனே தஞ்சம் என்று நினைத்து செய்து வந்தார்கள். தன்னுடைய வேலைகளை அடுத்தவர்களிடம் சொல்லி வேலை வாங்காமல் அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்து குடி பொருந்தி வாழ்ந்து வந்தார்கள். குழந்தைகள் தவம் தவழ்ந்து விளையாடுவதை பார்த்து மகிழ்ந்தார்களே தவிர பேயினுட ஆட்டத்தை காணாதவர்களாக இருந்தார்கள். இப்படி நெறிதவறாமல் வாழ்ந்த மக்கள் ஒருதாய் பிள்ளைகள் போல ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்தார்கள். இவ்வாறு வாழ்ந்து வந்த மக்களை பார்த்து கைலையிலே வாழும் ஈசர் மகிழ்ந்திருந்தார். இதனுடைய அடுத்த பதிவை மறுபதிப்பிலே பார்க்கலாம். ஐயா, பறிக்கின்ற யமனை கொஞ்சம் விலகி நிற்க சொல்லும், குருபூசை செய்து இறைவனை வணங்கச் செய்யும், லட்சுமி தேவியிடத்திலே மக்களுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுக்க சொல்லும், நித்திராதேவியை அழைத்து மக்களுக்கு சீரான தூக்கத்தை கொடுக்க சொல்லும், தூங்காமலும் இருக்கக்கூடாது, அதிக தூக்கத்தை தூங்கி சோம்பேறியாகவும் மாறிவிடக்கூடாது, எவ்வளவு செல்வ செழிப்பு வந்தாலும் இறைவனை துதிக்கின்ற எண்ணம் மறவாதபடி அவர்கள் நினைவிலே அறிவை தோன்ற செய்யும், பன்றியோடு கடுவாய் சேர்ந்து வாழ்ந்திடவும், அன்பில் பறவையும் உயிலும் பண்போடு இருக்கவும், கீரியும் பாம்பும் சேர்ந்து விளையாடும்படியும், கடல் குளம் போல் அமைதியாக இருக்கவும், விதைக்கின்ற விதைகள் ஒவ்வொன்றும் 16 மடங்கு விளைச்சலை தந்திடவும், பட்டியும் முயலும் பண்பாக இருந்திடவும், பசுவும் புலியும் சேர்ந்து ஒன்றாக தண்ணீர் குடித்திடவும், குளத்திலே தண்ணீர் வெறுகி கரும்பு 3 மடங்கு விளைச்சலை பெருக்கிடவும்,
சாஸ்திர வேதங்களுக்கு உட்பட்டு மக்கள் நடந்திடவும் மனுக்கள் தலைத்து வாழ்ந்து தன் கிளைகள் விரிகி இனிதாக வாழ வேண்டும் என்றும் சந்திரன் மக்களுக்கு சீரான குளிர்ச்சியையும் சூரியன் மக்களுக்கு சீரான வெப்பத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும் சிவபெருமான் நாராயணரிடத்திலே சொல்ல நாராயணரும் அவ்வாறே செய்து வந்தார். அடுத்ததாக மனுமீதம் பற்றி சொல்லி வருகின்றார். தெச்சனத்திலே வாழ்ந்து வந்த பெண்கள் கணவன் சொல்லுக்கு மறுசொல் பேச மாட்டார்கள். இவர்களுடைய கற்பு நிலை கல் கதவு போல உறுதியானது. இங்கு உள்ள பெண்கள் அனுபவம் உள்ள பெரியோர்களுக்கு இருக்கின்ற அறிவை உடையவர்களாக இருந்தார்கள். தன்னை பெற்ற தாய் தந்தையர்களை தெய்வத்துக்கு சமமாக மதித்து வந்தார்கள். தன்னுடைய கணவன் தூங்குகளிலே அன்னமடங்கள் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னத்தையும் சொர்ணத்தையும் அளித்து வந்தார்கள். சிவமே என்று சிவ நினைவு உடையவர்களும் தவமே பெரிதென்று தவம் செய்பவர்களும் கோவிந்தா என்று குருபூசை செய்பவர்களும் நால் வேதங்களை படிப்பவர்களும் தெச்சனத்திலே காணப்பட்டார்கள். இதனால் இந்த தெச்சனத்திலே மாதம் மூன்று மழை பொழிந்தது. அதனால் ஏரிகளும் குளங்களும் அணைகளும் தண்ணீரை பெருகியது. எனவே விவசாயிகள் வயலை உழுது பண்படுத்தினார்கள். பெண்கள் அதிலே நாற்று நட்டார்கள். அப்படி நாற்று நடுகின்ற போது ஒருவருக்கொருவர் நலிவேசி கிண்டலாக சிரிக்கின்ற சிரிப்பொலி கேட்டுக்கொண்டே இருக்கும். கோயிலிலே ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் குருபூசை நிகழ்ச்சியுமாக இந்த தட்சிணாபூமி உலக மக்கள் போற்றும்படியாக அமைந்திருந்தது. அடுத்ததாக தர்மநீதத்தை பற்றி சொல்லி வருகின்றார். 1008 திருப்பதிகளுக்கும் பூசை முடங்காமல் நடந்து வந்தது. கோயில்கள் கிணறுகள் குளங்கள் இவைகளுக்கு எந்த சேதமும் வராத வகையிலே கோட்டைகள் அமைத்து பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டன. அன்ன மடங்கள் வைத்து எந்த நேரமும் ஏழைகளுக்கு பிச்சை வழங்கப்பட்டது. தண்ணீர் பந்தல்கள் அமைத்து இரவு என்றும் பாராமல் பிச்சை கொடுத்து வந்தார்கள். மக்களுடைய வருமானத்திலே 1/6 மன்னன் வரியாக பெற்றுக்கொண்டு சிறப்பாக நாட்டை ஆண்டு வந்தான். சிவவேதம் சிறப்பாக காணப்பட்டது. 1/6 கூட வரியாக செலுத்த இயலாதவர்களிடம்